ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு வெங்காய புளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இன்னும் யாரால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உள்ள வந்து சேரும். கடாயை சூடானதுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்ததுமே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கங்க. பூண்டு சேர்த்ததுமே மிதமான தீ வச்சு இந்த பூண்டை வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் இதோடய சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தீ வந்து வேகமாக வச்சிடாதீங்க. நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து கலர் மாறிடக்கூடாது. பொன்னிற பக்குவத்தில் தான் நம்மளுக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து இருக்கணும். அப்போ தான் இந்த வெங்காய புளிச்சட்னியோட டேஸ்ட் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். ஹோட்டல்லையெல்லாம் இந்த புளிச்சட்னி வைப்பாங்க, அதே ஸ்டைலில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுமே சும்மா ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க வாசனைக்காக. அதையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து இதிலேயே வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த வெங்காய புளிச்சட்னிக்கு வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இதுலேயே வந்து ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் வேண்டாம், ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு இருந்தாலே போதும். அதையும் நல்லா இந்த வெங்காயத்தோடையே நல்லா வதங்கி வரட்டும். இது போல் நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், கலர் மாறாமையே இருக்குது பாருங்கள். வெங்காயம் இந்த ஒரு பக்குவத்தில் தான் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து சட்னி ரொம்பவுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து அந்த மல்லி இலையோட பச்சை வாசனை போனாலே போதும். இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்து இலை வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதிலேயே வந்து நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. லைட்டாக இந்த வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுங்க. இந்த சட்னி வந்து இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம்தான் நம்மளுக்கு வந்து இந்த சட்னி செய்கிறக்கே நேரம் பிடிக்கும். சட்டுன்னு நம்ம வந்து இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நம்ம வந்து சாம்பாரெல்லாம் வச்சுட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், நம்ம வந்து இந்த வெங்காய புளி சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஒரு ஃபேன் கத்து கீழே வச்சிங்கன்னா நல்லா ஆறி வந்துடும். ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணுங்க. குறை குறப்பாக அரைக்காமல் நல்லா ஓரளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கங்க. அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். அரைச்செடுத்துட்டு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம வந்து தாளிச்செடுத்து இது மேலே சேர்த்துட்டா அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ஒரு ஆனியன் புளி சட்னி நம்மளுக்கு முழுசாக தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.